வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி செய்தித்தாளில் வந்திருக்கிற ஆங்கில வார்த்தைகள் ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். முதல் வார்த்தை ஏற்ற இறக்கம் நிறைந்த அலங்கோலமாக இருக்கிற அல்லது ஒழுங்கற்ற வடிவத்தில் இருக்கிறது. இதை நான் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது பாருங்களேன். லாஸ்ட் இயர் வாஸ் அ டாப்ஸி டர்வி ஒன். டாப்ஸி டர்வி அப்படின்னா ஏற்ற இறக்கமான அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அலக்கழிக்கப்படுறது. இங்கே போங்க அங்கே போங்கன்னு ஒவ்வொரு இடமா நம்மளை அலக்கழிப்பாங்கள்ல, அந்த மாதிரியான விஷயத்தை எப்படி சொல்கிறது? ஹி ரேன் பில்லர் டு போஸ்ட் டு கெட் ஹிஸ் ரேஷன் கார்டு. பில்லர் டு போஸ்ட் அப்படின்னா அங்கே எங்கே போங்க நம்மளை ஒவ்வொரு இடமா அலக்கழிக்கிறது. அடுத்த வார்த்தை கையும் களவுமாக பிடிபடுதல். ஒருத்தர் தப்பு செய்யும்போது அந்த இடத்துலேயே பிடிபடுறத எப்படி சொல்கிறது? காப்ஸ் வே சஸ்பெண்டட் ஆஃப்டர் பீயிங் காட் ரெட் ஹேண்டட் வித் கேஷ். அவங்க காசோட கையும் களவுமாக பிடிபட்டுட்டாங்க அப்படிங்கிறது. காப்ஸ் காவல்துறை போலீஸ் அவங்க வந்து பிடிபட்டாங்க அப்படின்னு சொல்கிறது. அடுத்த வார்த்தை பல்லக்கு தூக்குறது. இப்போ பல்லக்குங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறது? இந்த வார்த்தையே தமிழ்லேருந்து போன ஒரு வார்த்தையாக இருக்குது. இப்போ ஒரு அரசியல் தலைவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஏன் போன தேர்தலில் நிற்கலை அப்படின்னா, போன தேர்தலில் நான் என்னுடைய வேட்பாளர்களுக்கு பல்லக்கு தூக்குனேன், நான் அதில் உட்காரல அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறார் பாருங்களேன். ஐ வில் கேரி தி பேலன் குவின் தேன் சிட்டிங் இன் இட். அதில் உட்கார்றத விட நான் அதை தூக்குறத பெருமையாக நினச்சேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு பேலன் குவின் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். அதுக்கு அடுத்த வார்த்தை அவதூறு. இப்போ தேர்தல் நடந்துச்சு இல்லையா, இவங்க அவங்கள தப்பாக பேசுகிறது, அவங்க இவங்கள தப்பாக பேசுகிறது, இந்த மாதிரி. அதுக்கான வார்த்தை என்ன அப்படின்னா, ஹிஸ் ரிமார்க்ஸ் ஆர் நத்திங் மோர் தென் அ டாண்ட். டாண்ட் அப்படின்னா பரிகசிக்கிறது, அவதூறு பேசுகிறது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்த வார்த்தை கட்ட பஞ்சாயத்து. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கட்ட பஞ்சாயத்தே இருக்காது அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க பாருங்கள், கங்காரு கோர்ட்ஸ். அதான் கட்ட பஞ்சாயத்து. அடியாட்கள், அமைச்சரோட அடியாட்கள், அரசியல் கட்சிகளோட அடியாட்கள். இதை எப்படி சொல்கிறது? அடியாட்கள்ங்கிறதுக்கான கூலிப்படை. இதை நான் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? த மினிஸ்டர்ஸ் ஹென்ச்மேன் பீட் அட் தி ஜேர்னலிஸ்ட். அப்போது ஹென்ச்மேன் அப்படின்னா அடியாள், கூலிப்படை அப்படின்னு அர்த்தம். கடைசி கட்டம், இதுதான் கடைசி கட்டம். கடைசி நேரத்தில் அவர் இந்த முடிவு எடுத்தார். இதை நான் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஹி கேன்சல் த பிளான் அட் தி லெவன்த் ஆர். கடைசி நேரத்தில் இப்படி மாற்றிட்டாங்க அப்படின்னா அட் தி லெவன்த் ஆர் அப்படிங்கிறத சொல்லலாம். காலங்காலமாக இது தான் நடந்துகிட்ருக்கு, ரொம்ப காலமாக நடந்துகிட்ருக்கு, இது ஒன்றும் புதுசு இல்லை. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? பிரைபிங் ஓட்டர்ஸ் இஸ் ஆஸ் ஓல்டஸ் தி ஹில்ஸ். எப்படி கல் மலையெல்லாம் இருக்கிற காலத்திலருந்தே இப்படி பண்ணிக்கிட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லணும். அதுக்கு ஆஸ் ஓல்டஸ் தி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இரையாகிறது, அடிபணிதல். இன்றைக்கி தேர்தல் ஆணையம் வந்து ஒரு விளம்பரம் வெளியிட்டிருக்கிறாங்க, நீங்கள் யாரும் காசுக்கு அடிபணிஞ்சிடாதீங்க, இரையாகிறாதீங்க, நேர்மையாக ஓட்டு போடுங்க அப்படின்னு. டோன்ட் சக்கம் டு பையஸ் ஆஃப் ஓட். சக்கம் அப்படின்னா இரையாகிறது, அடிபணிகிறது அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டதுக்கு மிக்க நன்றி. இன்னொரு காணொலியில் சந்திப்போம். வணக்கம்.